ஈழத்தின் சொற்கொண்டல் சம்சுல் உலமா மௌலவி அல்ஹாஜ் ஏ அப்துல் ரவுப் மிஸ்பாகி அவர்களின் ஆன்மீக உரைகளை கேட்கவன ஆர்வத்துடன் காத்திருக்கும் சம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எமது இதயம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது காத்தன்குடி ஆறாம் குறிச்சி பத்ரியா ஜும்மா பள்ளி வாயல் வீதி சம்ஸ் ரெக்கார்டிங் சென்டர் ஸ்தாபனத்தாரின் 10வது ஆன்மீக வெளியீடு நம்பிக்கை. காத்தன்குடி ஆறாம் குறிச்சி டாக்டர் அகமத் பரீத் மாவத்தையில் அமைந்திருக்கும் அஸ்ஸயீத் முஹ்சின் மௌலானா ஜியார முன்றலில் 1986 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 19 நாள் நடைபெற்ற பெருவிழாவின் போது ஈழத்தின் சொற்கொண்டல் சம்சுல் உலமா மௌலவி அல்ஹாஜ் ஏ அப்துல் ரவுப் மிஸ்பாகி அவர்கள் கலந்து கொண்டு ஆற்றிய சிறப்புரையை உங்களுக்கு தருகின்றோம். ஆதினி மாதிரி குறமான நீ எனக்கு மகபூதியே ஹக்காதியத்திலே சுக்குமுதாவது அந்த அருள் செய்யவர் நெறியே வேதனி வேதவே ஆந்தனி இணையாளும் இத்தகம் தானியே மெய்ஞான குருடினி புருட்டினி விளக்கினி விதிகதை சுடரணியே நாதனி நவநாத சித்தனி முட்டனி நானாந்த குருடினியே மாதாபிதாவனியே மற்றொரு பவக்கட தொலைக்குமரு பவுளா மரக்கலமும் நீ அல்லவோ அந்நியமதான பிரபஞ்சமாம் பெருநெரு படக்கும் பெருமாலமாய் அன்புடன் இணை பெற்ற அப்பனே எனக்கு அந்த அருள் தந்தையோ என்னை உதையன்று இனி ஆள் வரவர என்னை எந்தையே எம்பிறானே இகவர மிரண்டிலின் யுகமுகமற்றியார் நிகழ்ந்தோர் அவர்கள் புரியவே நன்னிலைய மாதவன் முன்னிலையில் வந்து பெண் நாளும் எழுச்சி தருளையே நற்குணம் குடிகொண்ட பாதுஷாவான ஒரு நாதனும் அமைந்தீரே அவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தவர்கள் சஹாபா பெருந்தகைகள் நல்லவர்கள் வல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அப்துல் காதிரின் அன்னவர்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறிய பின் கண்ணியத்திற்கும் பெருமதிக்கும் உரிய இங்கு வீட்டிருக்கின்ற அலமா பெருமக்களே, இந்த முபாரக்கான நிகழ்ச்சியில் பங்கு பற்றி அவுலியாக்களின் பறக்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற நல்லோக்குடன் இங்கு வருகை தந்திருக்கின்ற அன்பு சகோதரர்களே, ஞானவழி தோழர்களே, செய்தி முகசின் மௌலானா தியாரத் மண்டபத்தில் தொடர்ந்து பல நாட்களாக லாகூர் ஷாகுல் ஹமீத் ஆண்டகீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மௌலித் ஷரீப் போதப்பட்டு நேர்ச்சிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. இன்றைய தினம் அவர்களின் மௌலிதை நாம் பாடிவிட்டு ஓதிவிட்டு அந்த நாதாவின் வாழ்க்கை வரலாற்றை
சற்று ஆராய்ந்து பார்ப்பதற்காக இங்கே இப்பொழுது வீட்டிருக்கிறோம். ஷாபுல் ஹமீத் ஆண்டகைய ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்துல் காதிர் என்றும் மீரான் சாஹிபு என்றும் ஷாபுல் ஹமீத் என்றும் கஞ்சே சவாயி என்றும் இப்படியெல்லாம் பல சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டு வருகின்றார்கள். இந்தியாவில் எந்த ஊரை எடுத்துக்கொண்டாலும் தமிழகத்தை பொறுத்தவரையில் ஷாபுல் ஹமீத் ஆண்டகை ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அவர்கள் சமாதித்திருக்கின்ற அடங்கப்பட்டிருக்கின்ற அந்த ஜியாரத்தினுடைய படம் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு கடையிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவு ஷாபுல் ஹமீத் ஆண்டகை நினைவுபடுத்தப்பட்டு கண்ணியப்படுத்தப்பட்டு வருகிறார்கள். வீட்டிலே அல்லது கடையிலே அந்த நாகூர் படத்தை நாகூர் தர்காவின் படத்தை வைப்பதனால் அருள் கிடைக்குமா, பரக்கத்து கிடைக்குமா என்று எமக்கு சில கேள்விகளும் எழலாம். ஆம், மக்கா படம் இருக்கிறது, மதீனா படம் இருக்கிறது, புத்துப நாயகத்தின் பகதாது ஜியாரத்து படம் இருக்கிறது, அஜ்மீர் நாயகத்தின் ஜியாரத்து படம் இருக்கிறது. இவற்றையெல்லாம் பரக்கத்துக்காக அவர்களுடைய நல்லருளை நல்லாட்சியும் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அநேகமானவர்கள் வைத்து வருகிறார்கள். அவர்களுடைய எண்ணப்படி பல்வேறு நன்மைகளையும் லாபங்களையும் பிரயோஜனங்களையும் அவர்கள் பெற்றும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதனால் தான் அவர்கள் தொங்க விட்டிருக்கிறார்கள், கடைகளிலே வீடுகளிலே வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், நமது ஊரில் எத்தனையோ பள்ளிவாயில்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு பள்ளிவாயிலும் ஒரு பெரியாருடைய ஞாபகார்த்தமாக, ஒரு வலியுல்லாவுடைய நினைவாக வைக்கப்பட்டு அல்லது சஹாபாக்களின் நினைவாக அதற்கு பேர் வைக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. உதாரணமாக மதுரியா ஜும்மா பள்ளிவாயில் என்று சொன்னால் மதுரை சஹாபாக்களுடைய நினைவாக அது அமைக்கப்பட்டிருக்கிறது, விளங்கி வருகிறது. முஹைதீன் தைக்கா என்று சொன்னால் அது புத்துப நாயகம் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானியின் அவருடைய நினைவாக அது இயங்கி வருகிறது. ஹிவரியா தைங்கா என்றால் ஹிவர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நினைவாக அந்த பள்ளி இயங்கி வருகிறது. இப்படி குலமாவுர் ராஷிதீன் பள்ளிவாசல் தாத்தாண்டியிலே இருக்கிறது. குலமாவுர் ராஷிதீன்களுடைய நினைவாக அவ்வாறு பெயர் வைக்கப்பட்டு அவ்வாறு வழங்கப்பட்டு வருகிறது. நாகூர் ஆண்டகை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷாபுல் ஹமீத் ஆண்டகை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு பள்ளிவாயில், அவர்களை ஞாபகப்படுத்தக்கூடிய அமைப்பிலே பெயர் சூட்டப்பட்டு வழங்கப்படுகின்ற பள்ளிவாயில் இருக்கிறதா? ஷாபுல் ஹமீத் ஆண்டகை பள்ளி, மீரான் சாஹிப் வலியுல்லா பள்ளி, கஞ்சே சவாயி பள்ளி, அப்துல் காதிர் பள்ளி என்று இருக்கிறதா? இல்லை. இருந்தாலும் கைக்குள் வெண்ணையை வைத்து நெய்கழுத பாவிகளை கற்றுமறைவற்ற பாவி என்று சொன்னது போல எங்களுடைய ஊரிலே ஷாபுல் ஹமீத் ஆண்டகை ரலியல்லாஹு தஆலா அவர்களை தினமும் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாயில் இருந்து வருகிறது. வரலாறு தெரியாத காரணத்தினால் மக்கள் பொதுவாக பெயரை சொல்லிக் கொள்கிறார்களே தவிர அதனுடைய சரியான வரலாறு என்னவென்று புரியாமல் பெயரை சொல்லி வருகின்றார்கள். இதோ காத்தான்குடி மார்க்கெட்டுக்கு அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய ஜாமியுல் லாபிரீன் மீரா பள்ளிவாயிலை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த பள்ளிவாயில் ஷாபுல் ஹமீத் ஆண்டகை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையே ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. என்றால் எப்படி? அவருடைய பேரங்கு இருக்கிறதா
ஆம், மீரா பள்ளி, மீரான் சாஹிபு ஆண்டகையின் பள்ளி. எப்படி அதற்கு மீரா பள்ளி என்று பேர் வரலாயிற்று? ஆரம்ப காலத்திலே அரபிகள் அரபு நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வியாபார நோக்கத்திலே வந்து கொண்டிருந்தார்கள். கடலில் தோணியில் படகிலே வந்து கொண்டிருந்தார்கள். கடலில் வந்து கொண்டிருந்த சமயம் காற்றடித்து தோணியை கவிழ்க்க முனைந்த போது அவர்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தார்கள், இந்தியாவில் மீரான் சாஹிப், மீரான் சாஹிப் என்று ஒரு வலியுறுவாய் இருக்கிறார்களாம். கஷ்டம் நஷ்டம் ஏற்படுகின்ற பொழுது அவர்களுடைய பேரை சொல்லி அழைத்தால் அவர்கள் அங்கே சமூகம் கொடுத்து காப்பாற்றி வருகின்றார்களாம் என்ற செய்தியை அந்த அரபிகள் ஏற்கனவே அறிந்திருந்தார்கள். இதனால் கடலில் வந்து கொண்டிருந்த நேரம் காற்றும் பலமாக அடித்து தோணியை கவிழ்க்க முனைந்த போது அந்த அரபிகள் எல்லாம் யா மீரா யா மீரா, மீரான் சாஹிபே மீரான் சாஹிபே, காப்பாற்றுங்கள் என்று கடலிலே நின்று கேட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய சப்தத்தை நாகூரில் இருந்த ஷாஹுல் ஹமீத் ஆண்டவர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய செவியிலே எட்டச் செய்தார். உடனே நாகூர் ஆண்டவர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹ்விடத்திலே வேண்டினார்கள். கடலிலே அமைதி ஏற்பட்டது, காற்று குறைந்து விட்டது. ஆனால் அவர்கள் வந்த படகு இலங்கை தீவை தீவின் பக்கம் தள்ளப்படுகிறது. அந்த அரபிகள் மீரா 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 என்று சொல்லிக்கொண்டே இலங்கை தீவை வந்து அடைகின்றார்கள். இலங்கை தீவிலே வந்து இறங்குகின்றார்கள். அதிலும் எங்கே இறங்குகிறார்கள்? கடலோரமாக இருக்கின்ற காலி, அடுத்தது அழுக்காமம், இப்படியான பகுதிகளிலே வந்து இறங்குகின்றார்கள். ஒரு சிலர் கிழக்கு மாகாணத்துக்கு இந்த பக்கம் இங்கே வந்து சேர்கிறார்கள். மீரா மீரா என்று மீரான் சாஹிபு ஆண்டகையின் நினைவிலேயே வந்து கொண்டிருந்த அவர்கள் காத்தான்குடி இந்த கிராமத்துக்கு, இந்த காட்டுக்கு அந்த நேரம் வந்து அடைகின்றார்கள். அந்த அரபிகள் அல்லாஹ்வை வணங்குவதற்கு அந்த நேரத்தில் இங்கே ஒரு பள்ளியும் இருக்கவில்லை. ஓலையினால், தென்னை ஓலையினால் இப்பொழுது ஜாமியுல்லாஹியின் பள்ளிவாயில் இருக்கின்ற அதே இடம் காடாக இருந்த நேரத்திலே அந்த இடத்திலே ஓலையால் ஒரு பள்ளிவாயிலை, ஒரு குடிசையை அமைக்கின்றார்கள். மீரா மஸ்ஜித் ஷாஹுல் ஹமீத் ஆண்டவர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் நினைவாக மீரான் சாஹிபு மஸ்ஜித் என்றால் அது நீண்ட பெயராக போய்விடும் என்பதற்காக மீரா என்றால் தலைவரே, அமீரே, அரசரே என்பது அவருடைய அர்த்தம். அது பாரசீக மொழியைச் சேர்ந்த ஒரு சொல். இந்த சொல்லை, இந்த பெயரை மீரா மஸ்ஜித் என்று பெயரிட்டு ஓலையினால் ஒரு பள்ளிவாயிலை அமைத்தார்கள். அதிலே அவ்வரபிகள் எல்லாம் ஐங்காரம் தொழுது வந்தார்கள். நாளடைவில் மீரா பள்ளிவாயில் ஜாமியுல்லாஹியின் என்ற பெயரிலே இன்று நமது ஊரிலே இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் சரியாக ஆராய்ந்து பார்க்கின்ற நேரத்தில் ஷாஹுல் ஹமீத் ஆண்டகை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஞாபக சின்னம் ஒன்று நமது காத்தான்குடியிலும் இருக்கிறது. கல்முனைக்குடியில் மட்டுமல்ல, இந்த காத்தான்குடியிலும் நாகூர் ஆண்டகை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு பள்ளிவாயில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி இந்த பெரியார்கள் எல்லாம் நாட்டின் பல பகுதிகளிலும், நாட்டின் பல இடங்களிலும் பிரசித்தி பெற்று நினைவுபடுத்தப்படுவதற்குரிய சரியான காரணம் என்னவென்று நாம் ஆராய்ந்து பார்த்தால், அவர்கள் தங்களின் மன தூய்மையினால்,
நல்ல அறிவினால் நல் தியானத்தினால் விலாயத்தன்ற ஒரு தன்மையை பெற்றார்கள். ஒளியா உலகத்திலே வாழ்ந்தார்கள். பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார்கள். பல அதிசயங்களை நடத்தி காட்டினார்கள். ஞானத்தை மக்களுக்கு போதித்தார்கள். மக்களை அல்லாஹ் அளவில் சேர்த்து வைத்தார்கள். அல்லாஹ்வை நேரடியாக காட்டியும் கொடுத்தார்கள், அனுபவ ரீதியாகவும் காட்டி கொடுத்தார்கள். இதனால் அந்த மக்கள் எல்லாம் அவர்களை கண்ணியத்தோடும் கௌரவத்தோடும் நோக்கினார்கள். அவர்களிடத்திலே பயத்து பற்றி சீடரானார்கள். அவர்களிடமே தங்களுடைய காலத்தை கழித்து வந்தார்கள். இதனால் தான் இவர்கள் பல இடங்களிலும் பல நாடுகளிலும் பிரசித்தி பெற்று விளங்குகிறார்கள். காரணம் விலாயத்து ஒன்று மட்டும்தான், ஒலித்தலம் ஒன்று மட்டும்தான். ஷாவுல் அமீத் ஆண்டகை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்கள். ஏழு ஹஜ்ஜுக்கள், ஏழு உம்ராக்கள் நிறைவேற்றி வைத்திருக்கின்றார்கள், செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் திருமணம் செய்யவில்லை. சில முரீதீன்கள், அவர்களுடைய பக்தர்கள், சிஷியர்கள் சில சந்தர்ப்பங்களிலே கேட்டார்கள், ஆண்டகையே திருமணம் செய்யாமல் இருக்கிறீர்களே, ஒரு பெண்ணை மணந்தால் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு ஷாவுல் ஹமீத் ஆண்டகை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன பதில் கொடுத்தார்கள் தெரியுமா? திருமணம் செய்வதற்கு எனக்கு நேரமில்லை என்று சொன்னார்கள். அப்படியானால் திருமணம் செய்வதே ஒரு வணக்கம். அந்நிக்காஹுவின் சுன்னதி வமன் ரலைவான் சுன்னதி வலைச மின்னி, திருமணம் என்னுடைய சுன்னத், எவன் அந்த சுன்னத்தை விட்டுவிடுகின்றானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல, சேர்ந்தவன் அல்ல என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்யாத ஒருவனை பற்றி குறைபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். திருமணம் செய்யுங்கள், தவாலது குழந்தைகளை பெற்றெடுங்கள், அதிகமாகவும் திருமணம் செய்யுங்கள், அதிகமாகவும் குழந்தைகளை பெறுங்கள். நாளையில் மறுமை நாளையில் ஒவ்வொரு நபிமாரும் குறிப்பிட்ட சமூகத்துடன் கூட்டத்தாருடன் நின்று கொண்டிருப்பார்கள். நான் அத்தனை நபிமாரை விடவும் கூடுதலான கூட்டத்தை கொண்டவனாக இதோ என்னுடைய உம்மத்துக்களை பாருங்கள், கோடானு கோடி பேர் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய சமூகத்திலே அந்யுன்யமாக பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அதிகமாக பிள்ளையை பெறுங்கள். எந்த அளவுக்கு நான் பெருமை பேசுவேன் தெரியுமா? ஒரு பெண்ணுடைய வயிற்றிலே கட்டி ஏற்பட்டு அது விழுந்து விடுகிறது, குழந்தையாகவில்லை. இந்த கட்டியையும் இறைவனிடத்திலே நான் சொல்லி பெருமை பேசுவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளை மட்டும் வைத்து பெருமை பேச மாட்டேன். கஷ்டப்பட்டு வயிற்றிலே 5 மாதம் 4 மாதம் என்று சுமந்து வைத்திருக்கிறாள் ஒரு பெண் கட்டியை அது விழுந்து விடுகிறது, அவள் கவலைப்பட தேவையில்லை. குழந்தையாக பிறக்கவில்லையே, கட்டியாக விழுந்து விட்டது என்று வேதனைப்பட தேவையில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கும் சொன்னார்கள், கட்டி விழுந்ததா, அதை நான் அல்லாஹ்விடத்திலே சொல்லிக் காட்டுவேன். என்னுடைய உம்மத்தை சேர்ந்த இந்நாள் வயிற்றிலே கட்டியை சுமந்திருந்து அது விழுந்து விட்டது. அது சிசுவாக இருந்தால் என்னுடைய உம்மத்திலே தானே வந்திருக்கும், அதுவும் என்னுடைய உம்மத்தை சேர்ந்ததுதான் அந்த கட்டியும் என்று அல்லாஹ்விடத்திலே நான் பெருமை பேசுவேன் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தை பற்றியும் குழந்தைகளை அதிகமாக பெற்றெடுப்பது பற்றியும் மிகவும் சிறப்பாக மேம்படுத்தி பேசியிருக்கின்றார்கள். இதையெல்லாம் அறிந்திருந்த ஷாவுல் ஹமீத் ஆண்டகை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த நாயக வாக்கியங்களை புரிந்திருந்த கஞ்சே சவாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திருமணம் செய்யவில்லை. ஏன்? நேரமில்லை.
நேரமில்லாமல் அவர்கள் என்ன வேலை செய்தார்கள்? வியாபாரம் செய்தார்களா, விவசாயம் செய்தார்களா, அல்லது எந்த வேலையிலே அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள்? திருமணம் செய்ய நேரமில்லை என்று சொல்வதற்கு, திருமணம் என்பது வணக்கம் என்பதை இவருக்கு புரிந்துவிட்டது, திருமணம் செய்வது இபாதத் என்பதை புரிந்துவிட்டது. அந்த இபாதத்தை விட மேலான உயர்வான வேலை ஒன்றில் இருந்தால் அல்லவா நான் வேலையில் இருக்கிறேன், அதை செய்வதற்கு நேரமில்லை என்று சொல்லலாம். பரவு தொழுது கொண்டிருக்கின்ற ஒருவனை சுண்ணத்து தொழு என்றால், பரவான தொழுகைகள் நிறைய கவாவாக இருக்கிறது, அவனிடத்திலே சுண்ணத்து தொழு தம்பி என்றால் அவன் என்ன சொல்வான்? சுண்ணத்து தொழ நேரமில்லை, பரவான தொழுகையை நான் தொழுது கொண்டிருக்கிறேன் என்று சொல்வானே. இதே போல மீரான் சாஹிபு ஆண்டகையர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், திருமணம் செய்வதற்கு எனக்கு நேரமில்லை, அப்படியானால் இந்த வணக்கத்தை செய்வதற்கு நேரமில்லை, இதைவிட பெரியதோர் வணக்கத்திலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன், இருந்து கொண்டிருக்கிறேன், கட்டாய கடமையிலே இருந்து கொண்டிருக்கிறேன், இந்த சுண்ணத்தை செய்வதற்கு நேரமில்லை, சுண்ணத்து தொழுவதற்கு நேரமில்லை என்று சொல்வது போல, திருமணம் என்ற சுண்ணத்தை நிறைவேற்ற எனக்கு நேரமில்லை, நான் ஒவ்வொரு விஷயத்திலே இதைவிட உயர்ந்த சிறப்பான ஒரு பணியிலே ஒரு வணக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறேன் என்றார்கள். என்ன வணக்கம்? இறை தியானம், இறைவனை ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருந்தார்கள், அல்லாஹ்வை முனாஜாத்தி முராக்கபா முஷாஹதா செய்து கொண்டிருந்தார்கள், அல்லாஹ்வுடைய காட்சியிலேயே தினமும் வீற்றிருந்தார்கள், அல்லாஹ்வுடைய காட்சியையே என் நேரமும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இது திருமணம் என்ற வணக்கத்தை விட உயர்வான சிறப்பான வணக்கமாக கருதப்படுகிறது. ஜல்பத்துன் மின் ஜலபாத்தி ரஹ்மான் துசாவி துவாசி அமலத் ஃபதலை, ஜல்பத்துன் மின் ஜலபாத்தி ரஹ்மான் துவாசி துசாவி அமலத் ஃபதலை. ஒரு ஞானிக்கு, ஒரு நல்லடியானுக்கு இறைவன் அளவில் நெருங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுவதானது, ஒரு வினாடி ஏற்படுவதானது, அதாவது ஒரு மனிதன் இறைவனுடைய காட்சியை ஒரு வினாடி காண்பதானது துவாசி அமலத் ஃபதலை. அந்த வினாடியில் மட்டுமல்ல, உலகம் முடியும் வரைக்கும் மனு ஜின்கள் அனைத்தும் சேர்ந்து செய்யக்கூடிய அமலுக்கு அது சமமாகும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய காட்சி, அவனுடைய தஜல்லி ஒரு வினாடி ஒரு மனிதனுக்கு கிடைப்பதானது உலகத்தில் உள்ள மனு ஜின்கள் அனைத்தும் கியாமம் வரை செய்யக்கூடிய அத்தனை அமலுக்கும் சமமானது என்றார்கள். அப்படியானால் எப்படியான அமல்? திருமணம் செய்வதை விட மேலான அமல், திருக்குர்ஆன் ஓதுவதை விட மேலான அமல், ஹஜ் செய்வதை விட மேலான அமல், குல்லுஹும் யதூபு பில் பைத்தி சபா வ அனல் பைத்து தாயிபுன் பிஹியாமி. குதுப் நாயகம் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கேட்டார்களாம், குதுப் நாயகமே, காலடியிலே கோடிக்கணக்கான ரூபாய்கள் குவிந்து கிடக்கிறது, செல்வங்கள் கிடக்கிறது, ஹஜ்ஜிக்கு செல்லாமல் இருக்கிறீர்களே, ஏன் என்று கேட்டார்கள். என்ன சொன்னார்கள் குதுப் லத்தா முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், குல்லுஹும் யதூபு பில் பைத்தி சபா, அத்தனை பேரும் மக்காவுக்கு சென்று அங்கே இருக்கின்ற காபத்துல்லாவை ஏழு முறை தவாப் செய்து வருகிறார்கள், ஏழு முறை சுற்றுகின்றார்கள், அனல் பைத், அந்த காபத்துல்லா நான் தான், என்னை நானே சுற்றுகிறேன், நான் குடியிருக்கும் வீட்டை நானே சுற்றிக் கொள்கிறேன்,
நான் தான் காபத்துல்லா என்றார்கள் குத்துபுல்லத்தா முனைந்தீன் அப்துல் காதர் ஜிலானி. எங்கே இருக்கிறது காபா? ஹஜ்ஜிக்கு போக தேவையில்லை என்ன பொறுத்தவரையில், நான் இங்கேயே சவாபு செய்து கொண்டிருக்கிறேன் என்றார்கள். உண்மையில் அவர்களுடைய நிலை அப்படியானது. எந்த நேரமும் காட்சியிலேயே லைத்து போய் கிடக்கின்றவர்கள் எங்கே போக வேண்டும்? காட்டுக்கும் போக தேவையில்லை, மோட்டுக்கும் போக தேவையில்லை. தன்னுடைய வீட்டில் இருந்தே அத்தாலாவை தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை, ஒரு அந்தஸ்தை பெற்றிருந்தார்கள் முதுகுல்லத்தா முகைஞ்சியின் அப்துல் காதர் ஜீலானியர்கள். இப்படி அவுலியாக்கள், நாதாக்கள், ஞானிகளுடைய நிலைகள் எல்லாம் இப்படி உயர்வான நிலைகள். உயர்ந்த நிலையிலே இருப்பவர்கள் சிறிய அமல்களை செய்வதற்கு நேரமில்லை. நானும் நீங்களும் சிறுவயதிலே சின்ன ஜோராக்கி விளையாடியவர்களே. சிறிய பானை, சிறிய சட்டி எடுத்து இலைகுலைகளை பிச்சு பீத்து போட்டு சோறு கறியாக்கி விளையாடியவர்களே. இன்று விளையாடுகிறோமா? நீங்கள் சிறுவயதாக இருக்கும் போது நாம் இருவரும் விளையாடியவர்கள் அல்லவா? இப்போது வாமச்சான் விளையாடி பார்ப்போம் என்று கூட்டாளியை கூப்பிட்டால் அவன் என்ன சொல்வான்? வைத்தியக்காரா, நேரம் இல்லப்பா அதற்கெல்லாம். அது அந்த காலத்தில் முடிஞ்சு போச்சு. இப்ப இவருக்கு பிள்ளையாக தெரிகிறது. அதாவது இவர்கள் அவுலியாக்கள் எல்லாம் உயர்ந்த இடத்திலே எந்நேரமும் இறை தியானத்திலே இருக்கின்ற காரணத்தினால் ஆகவே பெரிய அமலை செய்து கொண்டிருக்கிறார்கள். வேறு அமல்கள் செய்வதற்கு நேரமில்லை. இறை தியானத்திலே அவருடைய முசாகதாவிலேயே லயித்து போய் கிடக்கின்றார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், சுவர்க்கத்திலே எல்லா விசுவாசிகளும் எல்லா முஃமீன்களும் இருப்பார்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசுவாசிகளிடத்திலே கேட்பானா? பெரிய தியாகம் செய்து நபசுடன் போராடி வெற்றி பெற்று சுவர்க்கத்தில் வீற்றிருக்கின்றவர்களே, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்பானாம். உங்களுக்கு என்ன ஆசையாக இருக்கிறது என்று கேட்பானாம். ஃபீஹா குல்லு மா தஷ்டஹீஹில் அன்ஃபுசு வ தலத்துல் அயுன், கண்ணுக்கு இனிமையான அத்தனையும் சுவர்க்கத்திலே உண்டு. நவசுக்கு விருப்பமான அனைத்தும் சுவர்க்கத்திலே உண்டு. எது வேணுமோ அதை கொடுப்பான். என்ன வேணும் என்று கேட்பான் அவர்கள் சொல்வார்களாம், இறைவா உன்னுடைய ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண வேண்டும், காட்டுவாயாக என்று கேட்பார்களாம். மூமின்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹை காட்டுவானாம். பார்த்து மகிழ்ந்து போயிருப்பார்களாம். சரி விசுவாசிகளே, வேறு என்ன வேண்டும் என்று கேட்பானா? அந்த முஹம்மது திருமறையை ஓத எங்கள் காதால் கேட்க வேண்டும், அதுதான் எங்கள் விருப்பம் என்று சொல்வார்களாம். முஹம்மதே, இந்த மக்களுக்கு, இந்த விசுவாசிகளுக்கு உங்களுடைய இனிமையான குரலினால் குர்ஆனை ஓதி காட்டுங்கள் என்று சொல்வானா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேடை ஒன்று போடப்படும். அந்த மேடையிலே ஏறி அமர்ந்து ரசூலுல்லாஹ் திருக்குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்பார்களாம், திருக்குர்ஆனிலே எத்தனையோ சூரத்துக்கள் இருக்கின்றனவே, எந்த சூரத்தை ஓதி காட்ட வேண்டும் என்று கேட்பார்களாம். அதற்கு அல்லாஹ் சொல்வானாம், யா முஹம்மது, நான் தான் உன் பேச்சையே கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உன்னுடைய உம்மத்துக்களிடம் கேளு, உங்களுக்கு என்ன விருப்பம்? அவர்கள் விரும்புகின்ற சூரத்தை ஓதி காட்டி என்று சொல்வானா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்துக்களிடம் கேட்பார்கள், உம்மத்துக்களே உங்களுக்கு என்ன விருப்பம்? சூரத்து தாஹா. நாயகமே, நீங்களும் தாஹா, உங்க பேரிலேயே ஒரு சூரத்து இருக்கிறது, சூரத்து தாஹா, அந்த சூரத்தையே ஓதி காட்டுங்கள் என்று சொல்வார்களாம். சொல்வோம். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆஹா, மா அன்ஸல்னா அலைகல் குர்ஆன லிதஷ்கா என்ற சூரத்தை ஆரம்பித்து ஓதிக்கொண்டே இருப்பார்களாம்.
அவர்களின் குரல் இனிமையிலே மயங்கி மூமின்கள் எல்லாம் லயித்து போய் கிடப்பார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் கேட்பான், இனி என்ன வேண்டும், கேட்டதெல்லாம் தந்துவிட்டேன், இன்னும் கேள்வி இருக்கிறதா? ஆமா இறைவா, முடியவே முடியாது, கேள்விகள் நிறைய இருக்கின்றன. உன்னை காணவில்லையே, உன்னுடைய குரலை கேட்கவில்லையே, அது எங்களுக்கு மிக விருப்பமாக இருக்கிறது என்று சொன்னவுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விசுவாசிகளுக்கு, இந்த அடியார்களுக்கு ஓதி காட்ட விரும்புவானாம். எதை? இன்ஜீலே அல்ல, தௌராத்தை அல்ல, ஜபூரை அல்ல, ஃபுர்கானை ஓதி காட்ட விரும்புவானாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. கேட்பானாம், முஹம்மதே எதை ஓதி காட்ட, நீங்கள் சொல்லுங்கள், அதை நான் ஓதுகிறேன் என்று சொல்வானாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், சொல்வார்களாம், என்னுடைய உம்மத்துக்கள் என்னை சூரத்து தாஹாவை ஓதச் சொன்னார்கள், ஓதினேன். நானும் உன்னிடத்திலே ஓதச் சொல்வதாக இருந்தால் சூரத்து ரஹ்மானை ஓது, நீயும் ரஹ்மான் ரஹ்மானை ஓது, நானும் தாஹா தாஹாவை ஓதிவிட்டேன். உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஓதுவானா, அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் கலக்கல் இன்சான அல்லமஹுல் பயான் அஷ்ஷம்சு வல் கமரு பிஹுஸ்பான் வன்னஜ்மு வஷ்ஷஜரு யஸ்ஜுதா என்று அல்லாஹ் ஓதி காட்டுவானா. சத்தம் தான் பெருமா, ஒரு காட்சியும் தெரியாதாம். சத்தத்தை கேட்டு 5000 வருடங்கள் அந்த இனிமையிலே மயங்கி போய் கிடப்பார்களாம். 5000 வருடங்கள் அந்த குரல் இனிமையிலே எப்படியான குரலாக இருந்திருக்கும், எப்படியான குரலாக இருக்கும்? ஒரு மயில், ஒரு குயில் கூவுகிறது, எவ்வளவோ இனிமையான குரல் என்று நாங்கள் மெச்சுகிறோம், பாராட்டுகிறோம். ஒரு பாடகன் பாடுகிறான், அவனுடைய குரலை கேட்டு பாராட்டுகிறோம். நாஹு ஹனீபா ஷம், என்ன குரல் ஷேக் முஹம்மது, என்ன குரல் அல்லாஹ் கொடுத்துத்தான் இருக்கிறான் என்று சொல்கிறோம். அல்லாஹ்வின் குரல் எப்படியானது? உலகத்தில் அவன் படைத்த சர்வ சிருஷ்டிகளுக்கும் கொடுத்த சகல குரல்களையும் ஒன்று சேர்த்தால் எத்தகைய குரலாகுமோ அதுவே குரல் தான் அல்லாஹ்வின் குரல். ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு பிராணிக்கும், ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் வழங்கிய அத்தனை குரலையும் ஒன்று சேர்த்தால், ஒரே இதில் நிறுத்தினால் எத்தகைய குரல் எழுப்புமோ, எத்தகைய அழகு துணிக்குமோ, இனிமை துணிக்குமோ, அதே குரலில் அல்லாஹ் ஓதி காட்டுவான். அதன் பின்பு கேட்பான், இனி என்ன வேண்டும், இன்னும் உண்டு இறைவா, உனது குரலைத்தான் கேட்டோமே தவிர உன்னை காணவில்லையே, உன்னை காணவில்லையே, அதையும் காட்ட வேண்டும் என்று கேட்பார்கள் விசுவாசிகள் மூமின்கள். நாம் கேட்போம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசியாக விசுவாசிக்கு அருளக்கூடிய ஒரு ஞானத் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹன் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி, கியாம நாளில், மறுமை நாளில் அல்லாஹ்வை காண ஒருவருக்கு விருப்பமா? ஆம் என்றால் நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள், சிறுக்கு வைக்காதீர்கள், தௌஹீதிலே இருந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறான். ஆகவே அல்லாஹ்வை இந்த விசுவாசிகள் நிச்சயமாக மறுமையிலே காண்பார்கள், அதில் சந்தேகமே கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்லா அயத ஜல்லல்லாஹு ஃபீஹா வாஹிகன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விசுவாசிகள் மத்தியிலே தஜல்லியாகுவான், வெளியாகுவான், காட்சி கொடுப்பான். எப்படி கொடுப்பான்?
கோபித்தவனாகவா, முகத்தை சுருட்டியவனாகவா, கடுகடுத்தவனாகவா? இல்லா ஐயத ஜல்லல்லாஹு பீஹா வாஹிகன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புன்னகைத்தவனாக, சிரித்தவனாக இந்த விசுவாசிகளின் முன் காட்சி தந்துடு விடுவான். 50,000 வருடங்கள் மயங்கி விடுவார்கள். 50,000 வருடம் அந்த காட்சியை கண்ட விசுவாசிகள் எல்லாம் அந்த இன்பத்திலே மயங்கி அப்படியே விழுந்து விடுவார்கள். 50,000 வருடங்களுக்கு பிறகுதான் தலையை உயர்த்தி பார்ப்பார்களாம். இப்படியான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குரலை கேட்டு அவருடைய திருமுகத்தை காட்சியை கண்டு இப்படி பல கோடி வருடங்கள் மயங்கி பல வருடங்கள் மயங்கி கிடக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய காட்சியை அவுலியாக்கள் இந்த உலகத்திலே கண்டு கொண்டிருக்கின்றார்களே, இவர்களுடைய நிலை என்ன? இவர்கள் எந்த நேரமும் சுவர்க்க இன்பத்திலே இருக்கின்றார்கள். சுவர்க்க இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் தான் அவுலியாக்கள். ஷாவுல் அமீன் ஆண்டகை ரலியல்லாஹு தஆலா குடியிருப்பதற்கு மச்சி மாளிகை மாளிகை இருக்கும் பொழுது புச்சி குடில் எதற்கப்பா? மச்சி மாளிகை இருக்க புச்சி குடில் தேவையா? இல்லை, என் நேரமும் மச்சி மாளிகையிலே வீற்றிருக்கின்றவர்கள் அவுலியாக்கள், குஞ்சிக்குடில் அவர்களுக்கு தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தஜல்லியில் அவனுடைய காட்சியிலே புரண்டு கிடப்பவர்கள், உருண்டு விளையாடுபவர்கள், இவர்களுக்கு திருமணம் தேவையா? அப்படி ஒரு வணக்கம் அவர்களுக்கு பெரிதா? இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சட்டங்களை இயற்றிய மாமேதை திருமணம் செய்தார்களா? திருமணம் செய்யவில்லை. அவர்கள் திருமணத்தை பற்றி சிறப்பாக கூறியிருக்கிறார்கள், சட்டத்தை எழுதியிருக்கிறார்கள், திருமணம் செய்ய வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள், மற்றவர்களுக்கு மற்றவர்களை தூண்டுகிறார்கள், தான் செய்யவில்லை. ஏன் என்று கேட்டதற்கு நேரமில்லை, நேரமில்லை என்று சொன்னார்களே. தொழிலேதும் செய்கிறார்களா, வியாபாரம் செய்கிறார்களா, விவசாயம் செய்கிறார்களா என்று பார்த்தால் அதுவும் இல்லை, சும்மா உட்கார்ந்திருக்கிறார்கள். சும்மா உட்கார்ந்திருப்பவர் நேரமில்லை என்று சொன்னால் அவருடைய அர்த்தம் என்ன? சும்மா இருக்கவில்லை. மலைகளை நீங்கள் காண்கிறீர்கள், அவை ஒரே இடத்தில் உறைந்து போயிருப்பதாகத்தானே உங்களுக்கு தெரிகிறது, அப்படித்தானே காண்கிறீர்கள்? இல்லை, ஒரே தமுகு மரசா, மிக வேகமாக மலைகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றன. மிக வேகமாக ஓடுகின்ற காரணத்தினால் ஓடாமல் நிற்பது போல் உங்களுடைய பார்வைக்கு தெரிகிறது. நீங்கள் பார்க்கின்றீர்களே மலைகள், இந்த மலைகள் எல்லாம் ஒரே இடத்தில் உறைந்து போயிருக்கிறது என்றால் நினைக்கிறீர்கள்? இல்லை, அவை அனைத்தும் ஓடுகின்றன. ஓடுவது போல் தெரியவில்லையே. ஒரு வஸ்து மிக வேகமாக ஓடுகின்ற பொழுது ஓடாதது போல் தெரியும். ஒரு கிறுக்கியை எடுத்து சிறிய பிள்ளைகள் கிறுக்கி விடுகிறார்கள், வேகமாக கிறுகின்ற பொழுது கிறுவது தெரிகிறதா? இல்லை. என்ன சொல்கிறான்? தண்ணி போல நிக்கிறது, நான் பாத்தியா கிறுக்கிவிட்டேன், தண்ணி போல நிற்கிறது என்று சொல்கிறான். கிருகிறது உண்மையிலேயே வேகமாக கிருகின்ற காரணத்தினால் தெரியாமல் இருக்கிறது. அல்லாஹ் தெரியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? கடுமையாக வெளியாகி இருப்பதனால் தெரியாமல் இருக்கிறது, கடுமையாக நெருங்கி இருக்கின்ற காரணத்தினால் தெரியாமல் இருக்கிறான். தவிர தூரத்தில் இருக்கிறான் என்பது அர்த்தம் அல்ல. கண்ணுக்கு இமை தெரிகிறதா? ஆனால் எங்கே இருக்கிறது இமை? கண்ணுக்கு பின்னாலா, கண்ணுக்கு முன்னாலா? கண்ணுக்கு முன்னால் தான் இமை இருக்கிறது, கண்ணுடைய இமை. அது கண்ணுக்கு தெரிகிறதா? இல்லையே. ஏ,
அது மிக நெருங்கி இருக்கின்ற காரணத்தினால் கண்ணுக்கு தெரியவில்லை. இதே போல அல்லாஹ்வை உனக்கு தெரியாமல் இருப்பதற்கு காரணம் அவன் உனக்கு மிக நெருங்கி இருக்கின்றான், அதனால் தெரியவில்லை. காற்று என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. அதை நிறுத்த முடியுமா? எடை போட முடியுமா? எடை போட முடியும், நிறுத்து பார்க்க முடியும் எத்தனை ராத்தல் இருக்கிறது என்று. ஆனால் அது கண்ணுக்கு தெரிகிறதா? தெரியவில்லை. ஏன் தெரியவில்லை? செடி கொடி இலை உலகம் ஆடுவது அசைவதுதான் தெரிகிறதே தவிர காற்று என்பதை நாம் பார்க்க முடியவில்லை. நாம் பார்க்க முடியவில்லை என்பதனால் காற்று இல்லையா? காற்று இருக்கிறது, எமது கண்ணுக்கு தெரியவில்லை. ஏன்? காற்று மிக நெருங்கி இருக்கிறது ஒளியுடன், கண்ணுடன் மிக நெருங்கி இருக்கின்ற காரணத்தினால் அதை பார்க்க முடியவில்லை. இப்படி மிக நெருங்கிய ஒரு பொருளை பார்க்க முடியாது, அதனால் அல்லாஹ்வை பார்க்க முடியாத நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். அவுலியாக்கள் எந்நேரத்திலும் உரை தியானத்திலே இருந்தவர்கள், எந்நேரத்திலும் இறைவனை ஜுஹூது செய்து கொண்டிருந்தவர்கள் என்றால் செத்துப்போ என்று சொன்னால் செத்துக்கொள்ளும், செத்த பொருளை பார்த்து எழுந்து நில் என்று சொன்னால் எழுந்து நிற்கிறோம். அப்படியான ஒரு நிலையை பெற்றவர்களாக அவுலியாக்கள் இருந்திருக்கிறார்கள். ஷாவுல் அமீன் ஆண்டகை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே இன்று ஓதிய மௌலித் ஷரீபிலே அவர்களை பற்றி அவர்கள் உலகத்திலே நிகழ்த்தி காட்டிய சில அற்புதங்களை அழகாக எடுத்து கூறுகிறார்கள். அதை நான் உங்கள் மத்தியிலே சுருக்கமாக தருகிறேன். வலியும் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ஷாவுல் அமீன் ஆண்டகை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய முரீது பிள்ளைகளுடன் ஹஜ்ஜுக்கு சென்று ஹஜ்ஜும் செய்துவிட்டு உம்ராவையும் செய்துவிட்டு திரும்புகிறார்கள். ஹத்தா இதா பலத பலத ஃபன்னா, இங்கே ஊருக்கு வருவதற்காக ஹஜ்ஜு செய்துவிட்டு திரும்பி வருகின்ற நாகூர் ஆண்டகை அவர்கள் ஃபன்னான் என்ற ஊருக்கு வந்து சேருகிறார்கள். اشتهر هناك انه من اولاد محي الدين عبد القادر المتولد في جيلا. இவர்கள் பன்னான் தேசத்துக்கு வந்து சேர்ந்தபோது அந்த தேசத்தில் அந்த ஊரில் இவர்தான் குத்துப் நாயகத்துடைய பேரு பிள்ளைகளில் ஒருவர், பெரிய ஞானி, ஒரு பெரிய வேலை என்ற செய்தி அங்கே பரவிவிட்டது. அந்த ஊரிலே அங்கே ஒருவர் இருந்தார், மஹதூம் என்ற பெயரில் உள்ள ஒருவர். அந்த ஊரிலே அவர் சொன்னார், எதில் சொன்னாரோ தெரியாது, என்ன நோக்கத்தில் சொன்னாரோ தெரியாது, அவர் சொன்னார், இவரா குத்துப் நாயகத்துடைய சந்ததியிலே வந்திருக்கிறவர்? குண்டலா சொன்னாரோ அல்லது பெரிய மனிதன் தான் என்று கேட்டாரோ தெரியவில்லை, இவர்தானா குத்துப் நாயகத்துடைய சந்ததி, அந்த வழிபாடு வந்தவர்? அப்படியானால் குத்துப் நாயகம் காட்டியது போன்ற ஒரு அற்புதத்தை இவர் காட்ட வேண்டும், அவர் காட்டினால்தான் அவரை நம்புவோம் என்று அந்த ஊர்வாசியான மஹதூம் என்பவர் சொன்னார். லௌ கானத்தி ஆஹு ஹாதா பின் சாபிஹி இலைஹி ஸஹீஹ் ஸாதிகன் லகமர் ஹாத ஷஜரு யாபிஸ் பி புஸ்தானி வஹுவ ஷஜரத்து ஃபரஸ் மூரிகா. என்னுடைய தோட்டத்திலே ஒரு பனை மரம் காய்ந்து போய் நிற்கின்றது, இலைகள் குலைகள் ஒருமையே கிடையாது, காய்ந்து போய் பட்டு போய் நிற்கின்றது என்னுடைய தோட்டத்தில் ஒரு பனை மரம். இவர் உண்மையிலேயே குத்துப் நாயகத்துடைய வழிபாடில் உள்ளவராயிருந்தால்
சாவல் அமீதாக இருந்தால், ஒரு வழியாக இருந்தால் பட்டு போயிருக்கின்ற அந்த மரத்தை தலைக்கு செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் நாங்கள் நம்புவோம் என்று சொன்னார்கள். இவர் உண்மையிலேயே குத்துபநாயகத்துடைய வழிவாரில் உள்ளவராயிருந்தார், ஷாவுல் அமீதாக இருந்தார், ஒரு வரியாக இருந்தால் பட்டு போயிருக்கின்ற அந்த மரத்தை தலைக்கு செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் நாங்கள் நம்புவோம் என்று சொன்னார்கள். உடனே ஷாவுல் அமீத் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்தார், ஃபனவர இலைஹி ஷேக் ரஹ்மத்துல்லாஹ் முத்தரம்மிகா فأورق ذلك الشجر بإذن الله تعالى مغدقا شاول امين ஆண்டகை தோட்டம் எங்கே இருக்கிறது என்று கேட்டார்கள். இதோ இருக்கிறது. எங்கே பட்டு போன பனைமரம்? இதோ இருக்கிறது. அந்த பனைமரத்தடியே செல்லவில்லை, தூரத்திலே நின்ற அந்த பனைமரத்தையும் பார்த்தார்கள். அவ்வளவுதான், பனைமரம் இலையுடையதாக, காயுடையதாக, கனிவுடையதாக, பூடையதாக ஆகிவிட்டது. சகோதரர்களே, நாம் சிந்திக்க வேண்டும், ஷாவுல் ஹமீத் ஆண்டகையின் பார்வையில் என்ன இருந்தது, அவர்களுடைய பார்வையில் என்ன சக்தி அந்நேரத்திலே வேலை செய்தது. ஷாவுல் ஹமீத் ஆண்டகை அந்நேரத்தில் யாராக இருந்தார்கள் நாம் சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும். நான் அல்லது நீங்கள் பட்டு போன ஒரு பனைமரத்தை பார்த்தால் அதை பழுக்க செய்யலாமா? முடியுமா? முடியாது. ஷாவுல் நபியின் ஆண்டகை பார்த்தார்கள், மரம் பழுத்தது. பட்ட மரம் தலைத்தோர் எங்கள் நபி, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டு போன ஈட்டன் தோட்டத்துக்கு அருகே நடந்து போனார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட மரத்துடைய தலைப்பை செய்தார். இது மட்டுமா? இன்னும் செய்திருக்கின்றார்கள். என்ன செய்தார்கள்? எங்கே வருகிறார்கள்? இப்படியே பன்னானுக்கு வந்து பட்டமரத்தை பழுக்க செய்துவிட்டு வழியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். தென்னகத்தை அடைந்து விட்டார்கள், தமிழகத்தை அடைந்து விட்டார்கள், தென்னிந்தியாவுக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். அன்னஹு அகாம ஷேக் ரஹ்மஹுல்லாஹு கராமஹு ஃபீ தென்காசி அய்யாமன், தென்காசிக்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கே பல நாட்கள் தங்கினார்கள் ஷாவுல் நபியின் ஆண்டகை ரஹ்மஹுல்லாஹு அவர்கள். தென்காசியிலும் தென்காசியை சுற்றியிருந்த பகுதிகளிலும் கடுமையான பஞ்சம் அந்நேரத்தில் ஏற்பட்டிருந்தது. கொஞ்சம் கூட முதுகு தன் முதுகு முள்ளை நிமிர்த்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட ஒருவருக்கும் உணவு கிடைக்காத அளவு பெரும் பஞ்சம் தென்காசியிலே பரவி இருந்தது. அந்நேரத்தில் வந்து இறங்குகிறார்கள், தங்குகிறார்கள். அங்கிருந்த ஒருவன் என்ன செய்தான் தெரியுமா? அகர சவுலல் கனீசத்தில் கிசாமா பக்கத்தவர்கள் ஓமகோ பைனகும் அகசாமா. என்ன செய்வது? இப்பொழுது பஞ்சம், ஷாவுல் நபியின் ஆண்டகை வந்திருக்கிறார்கள், முஜீதீன்களும் கூட வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்வது? ஒரு முஜீது பிள்ளை என்ன செய்தார்? ஓடிப்போனார் பக்கத்திலே இருந்த இந்துக்களின் கோயிலுக்கு. கோயில் மாடு என்று கோயிலிலே மாடு இருக்கிறது. அந்த மாட்டில் ஒன்றை பிடித்து வந்தார் முஜீத், அறுத்தார். அதை ஷாவுல் நபியின் ஆண்டகையின் ஏனைய முறிவுகளுக்கும் பங்கு வைத்து தானும் சென்றார், அனைவர்களும் சாப்பிட்டார்கள். கோயிலுக்கு சொந்தக்காரர்கள், கோயில் வஸ்திமார்கள் எல்லாம் ஓடி வருகிறார்கள். மாட்டை எடுத்தது யார், அறுத்தது யார், சாப்பிட்டது யார்? எங்கே வருகிறார்கள்? ஷாவுல் நபியின் ஆண்டகை இடத்திலேயே வந்து முறையிடுகிறார்கள். நாயகம் அவர்கள் என்ன செய்தார்கள்?
சாப்பிட்டவர்களே அத்தனை பேரும் வாருங்கள். நீங்கள் சாப்பிட்டு இறைஞ்சியை சாப்பிட்டு விட்டீர்கள் அல்லவா, முள்கள் மிஞ்சி இருக்கின்றனவே, அந்த முட்களை எல்லாம் எடுத்து நிலாமா ஒரு மாட்டினுடைய அமைப்புக்கு அதை வெய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஆண்டவர் நிலாமா அந்த முரீது பிள்ளைகள் எல்லாம் ஒரு மாட்டினுடைய அமைப்புக்கு அவர்கள் சாப்பிட்ட அந்த மாட்டின் முட்களை அடுக்கி வைத்தார்கள், அமைத்து வைத்தார்கள். தங்களுடைய கையில் இருந்த அசாவினால் தடியினால் அந்த முட்களிலே அடித்தார்கள். மாடாக எழுந்திருந்தது, நிமிர்ந்திருந்தது, வாலிய செய்தது. அங்கிருந்தவர்கள் கோயில் கிரஸ்டிமார்கள் எல்லாம், மாடு தேடி வந்தவர்கள் எல்லாம் ஷாவுல் நபி மன்னருடைய கால்பாதத்திலே சுஜூது செய்து விழுந்தார்கள். அவருடைய அதிசயத்தை கண்டு வியந்தார்கள். அவருடைய அற்புதத்தை கண்டு பிரமித்து விட்டார்கள். இது ஷாவுல் நபி நடத்தி காட்டியது. அப்துல் காதிர் ஜீலானி அவர்களை பற்றி சிந்தனை பண்ணிப்பார்கள். சாப்பிட்டு விஞ்சிய கோழி முட்களை எல்லாம் தடியினால் அடித்து எழுந்து நின்றார்கள். கோழி எழுந்து நின்றது, உயிர் பெற்றது. அஜ்மீரிலே வாழ்கின்ற காஜா முஹைனுத்தீன் சிஷ்டி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். அஜ்மீருக்கு வந்தார்கள். காடு, அடர்ந்த காடு, காபிர் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். ஒமுவச் செய்வதற்கு தண்ணீர் இல்லை. அரசனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே பெரிய குளம் இருக்கிறது, அங்கே பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது, காவலர்கள் இருக்கிறார்கள். நீர் தேவையானவர்கள் அந்த காவலர்கள் மூலமாகத்தான் புற வேண்டும் அந்த குளத்தில் இருந்து. அப்படியான அமைப்பிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அஜ்மீர் ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்டி அந்த குளத்தண்டை வருகிறார்கள். காவலாளியிடம் சொல்கிறார்கள், நான் சஞ்சர் அரபு நாட்டிலே இருந்து இந்த நாட்டுக்கு இறை ஞானத்துக்காக வந்திருக்கிறேன். இங்கே நான் தங்கியிருக்கிறேன். அஜ்மீரிலே உதவு செய்வதற்கு எனக்கு நீர் தேவை, தண்ணீர் வேண்டும். இந்த குளத்திலே இருந்து என்னுடைய கூசாவில் கொஞ்சம் தண்ணீர் தர முடியுமா என்று கேட்டார்கள். காவலாளி மறுத்துள்ளார், நீ துடுக்கன், நீ முஸ்லிம், உனக்கு தருவதற்கு நாம் தயாராக இல்லை என்று சொல்லிவிட்டான். துவேஷம், பாகுபாடு அந்நேரத்தில் அங்கே இருந்ததினால் அவன் நீ கொடுக்க மறந்து விட்டான். துடுக்கனா, என்னுடைய தன்மையை உனக்கு காட்டுகிறேன். என்ன செய்தார்கள் ராஜா மகிழ்ச்சியின் திருஷ்டி? காவிரை தலைகுனிய வைத்தார்கள். காவிரை மட்டுமல்ல, அந்நேரம் அஜ்மீரை ஆட்சி புரிந்து கொண்டிருந்த மன்னனையே தலைமுனிய செய்தார்கள். கையிலே வைத்திருந்த பூசா காப்பத்து நீர் கூட கொள்ளாது. என்ன செய்தார்கள்? எத்தனையோ மைல் தூரம் பரப்பில் உள்ள அந்த நதியை, அந்த மாபெரிய குளத்தை கூப்பிட்டார்கள். நீரே ஓடிவா, என் பூசாவிலே குடியீடு என்றார்கள். ஹாஜா மைனுத்தீன் சிஷ்டியுடைய கையிலே இருந்த கூசா காப்பத்து நீரையும் கொள்ளார். சிறிய கூசா, உதவு செய்வதற்கு பாவிக்கின்ற சிறிய செம்பு. அந்த நதியிலே இருந்த நீர் அனைத்தும், தண்ணீர் எல்லாம் ஓடி வந்து மீனோடு அந்த குளத்தில் இருந்த சகல உயிர் பிராணிகளோடு கூசாவுக்குள்ளே இருந்தது. அண்டகோடிகளும் ஓர் பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வல்லீரே. அதிசயமா, குத்புபு நாயகம் துன்யாவையும் ஆகரத்தையும் பிரபஞ்சத்தை எல்லாம் சேர்த்து உள்ளங்கையிலே வைத்து பந்து போல் விளையாடினார்களாம்.
அவர்களுடைய பேரர் ராஜா மொய்தீனுக்கு அந்த நதியின் நீரை பூசாவில் அடைப்பது தெரியவில்லையா? இல்லை, அடைந்தார்கள். காலடியிலே விழுந்தான் காவல்கார். மன்னனுக்கு செய்தி போனது. மன்னன் ஓடி வந்தான். மன்னரை பிடித்து மன்னிப்பு கேட்கின்றான். மன்னரே, இவன் தவறாக செய்து விட்டான். நீங்கள் தான் மன்னரன், நான் மன்னரன். என்ன தேவை? தண்ணீர் கொடுக்க மறந்தவன் இந்த நாட்டிலே என்ன தேவை என்று கேட்கிறான். தங்குவதற்கு இடம் வேண்டும். வணக்கம் புரிவதற்கு உன்னுடைய இந்த நிலத்திலே, இந்த பூமியிலே எனக்கு ஒரு இடம் வேண்டும். தருகிறேன். எந்த அளவு வேண்டும் கேளுங்கள். கேட்டார்கள். அந்த அளவு கொடுத்தான். அந்த எல்லையில் தான் ராஜா மொய்தீன் சிஷ்டி அடங்கப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் அவுலியாக்கள் நடத்தி காட்டி வருகின்ற, நடத்தி காட்டப் போகின்ற அற்புதங்கள், அதிசயங்கள். நபிமாருடைய வரலாற்றை புரட்டி பாருங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யுப்ரிகுல் அக்மஹ வல் அபரஸ வயுஹயில் மௌதா பிஇذنில்லாஹ். வெண் குஷ்டக்காரன் தடவுவார்கள், ஆரோக்கியம் பெற்று விடுவான். கரும் குஷ்டக்காரன் கையால் தடவி விடுவார்கள், சுகம் பெற்று விடுவான். அது மட்டுமல்ல, செத்து போனவர்களை தட்டி எழுப்புவார்கள். படுக்கையில் இருந்து நித்திரையில் இருந்து எழுப்புவது போல் எழுந்து விடுவார்கள். ஈசாவுடைய கை, உலகத்தினுடைய கை, ராஜாவுடைய கை, ஷாவுல் நபீன் ஆண்டகையுடைய கை, அவருடைய பார்வை மரத்தை பார்க்கின்றார், பழுக்கின்றது. இது எந்த மந்திரமா, தந்திரமா? இல்லை, விலாயத், ஒலித்தனம். இந்த தன்மை இருந்தால் மரப்பட்ட மரத்தை அல்ல, இல்லாத மரத்தையே உற்பத்தி செய்து விடலாம். மரமே இல்லை, மரமே வா என்றால் வந்திருக்கிறோம். எப்படி? அது அல்லாவே சொல்லிக் கொண்டான். இந்த மாதிரி நீ நடந்தால் உன் கையில் இதை நான் தருவேன். அழகாக சொல்கிறான், அல்வா சொல்கிறான். மனிதன் வணக்கம் செய்து வணக்கம் செய்து இறை தியானத்தில் இருந்து இருந்து என்னை நெருங்கிக் கொண்டே வருவான். ஒவ்வொரு தியானத்துக்கும் நெருங்குவான், நெருங்கிக் கொண்டே வருவான். அவன் இன்னளவில் ஒரு ஷான் அளவு நெருங்கினால், அவன் ஒரு ஷான் நெருங்கிவிட்டான் என்று நானும் ஒரு ஷான் நெருங்க மாட்டேன். நான் ரஹமான், கொடையாளன், அன்பாளன், அருளாளன். ஒன்றுக்கு இரண்டு. ஒரு ஷான் அடியான் நெருங்கினால் நான் ஒரு முழம் நெருங்கி செல்வேன். அவன் ஒரு முழம் என்னளவில் நெருங்கினால் நான் ஒரு பாகம் நெருங்கி செல்வேன். அவனை போல செய்ய மாட்டேன், நான் நடப்பான். அவன் என்னளவில் ஓடி நடந்து வந்தால் நான் அவனளவில் ஓடி செல்வேன். எப்படி அல்லாஹ் வருகிறான்? இவன் அவனளவில் போகின்ற வேகத்திலே எத்தனையோ மடங்கு கூடுதலாக அவன் சென்ற அடியான் அளவிலே வருகிறான். இப்படி அடியான் வணங்கி வணங்கி தியானித்து தியானித்து தனதுடைய தனது கல்வை உள்ளத்தை சுத்தமாக்கி பச்சிளம் குழந்தையுடைய மனநிலையை பெற்று ரூஹுடைய அந்தஸ்தை அடைந்து அல்லாஹ் அளவிலே போகின்ற நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? குந்து சம் அவுல்லதி, அவன் கேட்கும் கேள்வியாக நான் ஆகிவிடுவேன். இந்த அடியான் பார்க்கும் பார்வையாக நான் ஆகுவேன்.
அவன் பிடிக்கும் அவன் பற்றும் கரமாக நானாகுவேன், அவன் நடக்கும் காலாக நானாகுவேன் என்றால் இதனுடைய அர்த்தம் என்ற சகோதரர்களே சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும். ஈசாவுடைய கைக்கும் இந்த காத்தாங்குடியில் இருக்கிற இஸ்மாயிலுடைய கைக்கும் வித்தியாசம் இருக்கிறதா? அவருக்கு 5 விரல் இவருக்கு 10 விரலா அவர் கையிலே? இல்லை. ஈசாவுடைய கையும் இஸ்மாயிலுடைய கையும் இரண்டும் ஒரே கைதான். அந்த கையால் செத்த குணத்தை தடவினால் எழுந்திருக்கிறது. இந்த கைக்கு அந்த தன்மை இல்லை. அந்த கையினால் குஷ்டரோகியை தடவினால் குஷ்டம் தீர்கிறது. இந்த கைக்கு அந்த சக்தி இல்லை. ரசூலுல்லா பட்டமரத்தை பார்த்தார்கள், பழம் கொடுக்கிறது. இந்த இஸ்மாயிலுடைய பார்வைக்கு அது இல்லை. ஷாவுல் நபியின் ஆண்டகை பனமரத்தை பார்த்தார்கள், பட்ட பனமரத்தை பழமுடையதாக ஆனது. அந்த பார்வை இந்த இஸ்மாயிலுடைய பார்வைக்கு அந்த சக்தி இல்லை. அப்படியானால் ஈசாவுடைய கை என்ன கை? மைதீனுடைய கை என்ன கை? ரசூலுல்லாவுடைய பார்வை என்ன பார்வை? ஷாவுலமின் ஆண்டகையுடைய பார்வை என்ன பார்வை? அல்லாவின் பார்வை, அல்லாவின் கை, அல்லாவின் கால், அல்லாவின் கேள்வி. குந்து சம உள்ளது சுவாமி, இவன் மன தூய்மை பெற்று பெற்று அறிவு ஞானத்தை பெற்று பெற்று முலாக்கபா முஷாகதா செய்து செய்து நள்ளிரவில் எழுந்திருந்து நாயனை நினைத்து நினைத்து பக்குவமடைந்து பச்சிளம் உளவியாகிவிட்டானே. ஆனால் அவன்தான் அல்லாஹ்வுடைய தன்மையை பெறுகிறான். அல்லாஹ் தன்னுடைய சக்தி அனைத்தையும் இவனிலே கொடுக்கின்றான் என்றால் என்ன? அல்லாஹ்வுக்கு பல திருநாமங்கள் இருக்கின்றன, 99 திருநாமங்கள். இந்த திருநாமங்களை கொண்டுதான் இந்த உலகத்தை இயக்குகிறான் இறைவன். இந்த திருநாமத்தில் தான் உலகம் இயங்குகிறது. எப்படி? முஹி ஹயாத்தாக்குபவன் அவனே, வேறு யாருக்கு முடியுமா? செத்து போன ஒன்றை ஹயாத்தாக்க யாருக்கு முடியுமா? முடியவே முடியாது. குத்துபநாயகம் ஹயாத்தாக்கினார்கள், ஈசா நபி ஹயாத்தாக்கினார்கள். ஆதாரங்கள் நிறைய இருக்கின்றனவே. எப்படி ஹயாத்தாக்கினார்? நாம் குர்ஆன் பாடசாலையில் 5 கலிமா படித்திருக்கிறோம் அல்லவா? 4 கலிமா தௌஹீது, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹு அல்முல்க் வலஹு அல்ஹம்த் என்ன சொல்லுகிறது? 4 கலிமா யுஹயி வயுமீத், மௌத்தாக்குபவனும் அவனே, ஹயாத்தாக்குபவனும் அவனே. அவனே என்று சொல்லுகின்ற பொழுது யாருக்கும் முடியாது. மட்டுப்படுத்தப்படுகிறது, கட்டுப்படுத்தப்படுகிறது. ஈமான் கொண்டிருக்கிறோம் நானும் நீங்களும், மௌத்தாக்குபவனும் அவன் தான், ஹயாத்தாக்குபவனும் அவன் தான் என்று ஈமான் கொண்டிருக்கிறோம். குர்ஆன் என்ன சொல்லுகிறது? யுப்ரிவுல் அக்மஹல் அவ்ரஸ வயுஹயில் வயுஹயில் மௌத்தா, மௌத்தானவர்களை ஈசா ஹயாத்தாக்குறார். நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் ஹயாத்தாக்குறார் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஈசா மௌத்தானவர்களை ஹயாத்தாக்குறார். என்ன அர்த்தம்? நாம் ஈமான் கொண்டிருக்கிறது பிள்ளையா, அல்லது ஈசா அப்படி செய்தார் என்பது பொய்யா? அது பொய் அல்ல. நாம் ஈமான் கொண்டிருப்பதும் சரிதான். அல்லாஹ் ஹயாத்தாக்குபவன். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த நேரத்தில் செத்த வஸ்துவை ஹயாத்தாக்கினார்களே, அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா முஹி ஹயாத்
உண்டாக்குபவன் என்ற திருப்பெயரின் முழு பவரையும் ஈசாவிலே கொடுத்தான். தனக்குள்ள பவர் முஹி ஹயாத்தாக்குபவன், இந்த பவரை இந்த உரிமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசாவுக்கு அந்நேரத்திலே கொடுத்தான். அதை சுருக்கமாக சொன்னால், ஈசா என்ற அந்த உருவத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹி ஹயாத்தாக்குபவன் என்ற திருநாமத்தை கொண்டு ஒளியானான். தொட்ட வஸ்து ஹயாத்தாகிவிடும், காஞ்ச வஸ்து ஹயாத்தாகிவிடும். இப்பொழுது யாருடைய கை? ஈசாவுடைய கை கிடையவே கிடையாது, அது செத்து போய்விட்டது. ஈசாவுடைய கைக்கு எந்த விதமான சக்தியும் இல்லாமல் போய்விட்டது. அல்லாஹ்வுடைய கை மேலோங்கியது, அல்லாஹ்வுடைய பவர் அங்கே வேலை செய்தது. தொட்டார்கள், பட்டமரம் தலைவர் பார்த்தார்கள், ஷாவுல் நபிதாண்டகை பட்டமரத்தை பனமரத்தை தலைத்தது, பழுத்தது, பழமுடையதாக ஆனது. என்ன பார்வை! சாதாரணமாக நாம் பட்டமரத்தை பார்த்தால் பழுத்து விடுகிறதா? ஷாவுல் அமீன் பார்க்கின்றார், பழுக்கிறது. என்ன பார்வை! ஷாவுல் அமீனுடைய பார்வை அல்ல, நாகூர் ஆண்டவர்களுடைய பார்வை அல்ல, அது போய்விட்டது. நாகூர் ஆண்டகை போனால், அவருடைய பார்வை போனால், இருப்பது யார்? இருக்கும் பார்வை யாருடைய பார்வை? இருப்பது அல்லாஹ்தான். பார்க்கும் பார்வை அவருடைய பார்வை தான். அந்த நேரத்தில் ஷாவுல் நபியினுடைய பார்வை அல்ல, அல்லாஹ்வின் பார்வை செய்வதையெல்லாம் செய்யும். பட்டமரத்தை பழுக்க செய்யும், பழுத்த மரத்தை படச்சி எல்லா வல்லமையும் உண்டு. இப்படி அவுளியாக்கள், அல்லாவிலே பனாவானவர்கள், அல்லாவிலே லயித்து போனவர்கள், அல்லாவுடைய காட்சியை தினமும் பருகிக் கொண்டிருப்பவர்கள், அல்லாவுடைய கையாக, காலாக, காதாக, நாவாக, சகல உறுப்புகளாகவும் அந்தஸ்தை பெற்றவர்கள், மாறியவர்கள். ஆகவே அவர்களால் எதையுமே சாதிக்க முடியும். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சலூன். அவர்களுக்கு பயமும் இல்லை, கவலையும் இல்லை. ஏனப்பா, என்னையும் உங்களையும் போன்ற மனிதன் தான் ஒரு ஒலி. வானத்திலிருந்து வந்தவர் அல்ல, சுவர்க்கத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டவர் அல்ல. ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிள்ளையாக பிறந்து உலகத்திலே வளர்ந்து நல்ல அமல்களை செய்த ஒரு மனிதன். இவரை பற்றி இறைவன் குறிப்பிடும் பொழுது, இவருக்கு பயமும் இல்லை, கவலையும் இல்லை என்று சொல்கிறான். ஏன் இல்லை? மனிதன் மிருகங்களுக்கு பயப்படுகிறான், ஒரு ஆபத்துக்கு பயப்படுகிறான், ஒரு விஷஜன்னை கண்டு பயப்படுகிறான். இந்த பயம் அவுலியாக்களுக்கு கிடையாது. காட்டிலே தனிமையாக இருக்கிறார்கள் துறவிகள், யானை, கரடி, புலி, சிங்கம் போன்ற பயங்கர மிருகங்கள் காட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவர்களை சூழ்ந்த வண்ணம் இருக்கின்றன மிருகங்களின் மத்தியிலே. இவர் இந்த ஞானியை உட்கார்ந்திருக்கிறார், அவருக்கு பயம் இல்லை. பயம் என்பது எதிர்காலத்தை பொறுத்தது, கவலை என்பது சென்ற காலத்தை பொறுத்த விஷயம். எதிர்காலத்தை பற்றிய பயமும் இல்லை, சென்ற காலத்தில் நடந்தவையை பற்றிய கவலையும் இல்லை. அவுலியாக்களுக்கு நாம் காட்டுக்குள்ளே இருப்போமா? ஒரு பூரான் வந்து விட்டாலே ஓடி விடுகிறோம், ஒரு சுண்டலி நம் மீது பாய்ந்தால் நாமும் பாய்ந்து விடுகிறோம். அவுலியாக்களுக்கு அந்த பயம் கிடையாது, கவலை. நேற்று இப்படி நடந்தது, முந்த நாள் இப்படி நடந்தது, சென்ற வருடம் இப்படி நடந்தது
என்பதையெல்லாம் நினைத்து நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த கவலையும் அவர்களுக்கு இல்லை. ஏன்? உங்களுக்கு அதற்குரிய விளக்கம் சொல்லப்பட்டது. எமக்கு எனக்கு நான் ஒன்று ஒன்று இருக்கும் வரைக்கும் தான் பயமும் கவலையும். நான் என்பதே இல்லை, எனக்கு என்பதே இல்லை, இரண்டும் இல்லை. நான் என்பதில்லை என்ற முடிவுக்கு வந்தால் பயம் இருக்குமா? இருக்காது. எனக்கென்று ஒன்றுமில்லை என்ற முடிவுக்கு வந்தால் கவலை இருக்குமா? ஒரு கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டு விட்டது. தன்னுடைய லட்சக்கணக்கிலே செலவிட்டு கட்டப்பட்ட வீடு சுருக்கு நூறாகிவிட்டது. கவலை வருமா? இல்லை, வரக்கூடாது. விசுவாசி என்றால் வரக்கூடாது, தௌஹீத்வாதி என்றால் வரக்கூடாது, உண்மையான முஸ்லிம் என்றால் அவனுக்கு கவலை வரக்கூடாது. காரணம் என்ன? உன்னுடைய ஒன்று தவறினால் அல்லவா அவனுக்கு கவலை வர வேண்டும். உனக்கென்று என்ன இருக்கிறோம்? சொந்தம் சொந்தம் என்று சொல்கிறோம். இது என்னுடைய சொந்த வீடு, இது என்னுடைய சொந்த கடை, இது என்னுடைய சொந்த காணி. யாருக்கு இங்கு எது சொந்தம்? யாருக்கு இங்கே எது சொந்தம்? வலில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ்வுக்குத்தான் வானங்களும் பூமியும், வானத்தில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் சொந்தம். சவுதி அரேபியா மன்னருக்கு சொந்தமானது ஒரு மண்ணும் இல்லை, குவைத் நாட்டு மன்னருக்கு சொந்தமானது ஒன்றுமே இல்லை. உலகத்திலே எவருக்கும் எதுவும் சொந்தமில்லை. அல்லாஹ்வுக்குத்தான் வானத்தினுடைய ஆட்சிகளும் அதிகாரங்களும் உரிமைகளும் சொந்தங்களும், பூமியுடைய அதிகாரங்களும் ஆட்சிகளும் சொந்தங்களும். அப்படி இருக்க குர்ஆன் இப்படி சொல்ல, எனக்கு சொந்தமானது எனக்கு சொந்தமானது என்று சொந்தம் பேசுவதற்கு யாருக்கு யோக்கியதை இருக்கிறது, உரிமை இருக்கிறது? ஒருவருக்குமே கிடையாது. வாய்ப்பேச்சிலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம், யதார்த்தத்திலே இல்லை. சொல்லளவிலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம், உதட்டளவிலே சொல்லுகிறோம். இது என்னுடையது, அது உன்னுடையது என்று. என்னுடையதென்பதற்கோ உன்னுடையதென்பதற்கோ இங்கு யாருக்கும் சொந்தமில்லை. எதுவும் வலில்லாஹி முல்கு ஸமாவாதி வல்அர்த். அல்லாஹ்வுக்கே சொந்தம். யார் சொந்தம்? நீயும் சொந்தம், நானும் சொந்தம். உனக்குள்ளதும் அவனுக்கு சொந்தம், எனக்குள்ளதும் அவனுக்கு சொந்தம். வானமும் பூமியும், வானத்தில் உள்ளதையும் பூமியில் உள்ளதையும் அவனுக்கு சொந்தம் என்றால் நீயே இங்கே உள்ளவன், நான் இங்கே உள்ளவன், நானும் நீயும் பூமியில் உள்ளவன் தான். பூமியே அவனுக்கு சொந்தம், பூமியில் உள்ள அனைத்தும் அவனுக்கு சொந்தம் என்றால் நீ சொந்தமில்லை என்று சொல்லலாமா? நான் சொந்தமில்லை என்று சொல்லலாமா? அத்தனை பேரும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள். இஸ்மாயில் மௌத்தாகிவிட்டார், உங்க கூட்டாளி தானே. மரண செய்தி கேட்டவுடன் இன்னாலில்லா இவை என்னப்பா பொருத்தம்? மரண செய்தி கேட்டவுடன் நீ ஒரு வார்த்தை சொல்கிறாய். மரண செய்திக்கும் நீ சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கும் இடையே உள்ள தொடர்பு தான் என்ன? தொடர்பு தெரியாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? அர்த்தம் தெரியாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? ஆழநீளம் தெரியாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? மரணித்து விட்டார் என்ற செய்தி கிடைத்தவுடன் இன்னாலில்லா இவை இன்னாயிலேயோ பொருளை கவனி. பொருளை கவனித்த பின் பார், மரணச் செய்திக்கும் நீ சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா, தொடர்பு இருக்கிறதா என்று சிந்தனை பண்ணிப்பார். இப்படி சொன்னாலும் பரவாயில்லை. எப்படி மரண செய்தி கிடைக்கிறது? தம்பி ஒவ்வொருவருக்கும் மரணம் உண்டு,
மரண நேரம் வந்தால் ஒரு வினாடி முற்படுத்தப்படவோ பின்படுத்தப்படவோ மாட்டார்கள். இப்படி சொன்ன பொருத்தம் மரண செய்தியை கொண்டு வந்து தருகிறார். நாம் சொல்கிறோம் என்ன சொல்கிறோம், அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள். சேட்டாக இருப்பதை பிரித்து பிரித்தாய் பிரித்து விட்டால் கடைசியில் அது பஞ்சாகுவது போல் வைண்ணா இளைஞர் ராஜியோ நாங்கள் அத்தனை பேரும் இந்த வடிவங்கள் எல்லாம் உருகி 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 போய் அல்லாஹ்வாகுவோம். எப்படி குர்ஆன் சொல்லுகிறது, இன்னா லில்லாஹி நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், இன்னா இலைஹி ராஜிஊன் நாங்கள் அல்லாஹ் அளவிலே போய் மீள்வோம். எப்படி மால காப்பு மின்னி தண்டை மோதிரம் பல வடிவங்கள் எல்லாம் தங்குவேன், இந்த வடிவங்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லுகிறது நாங்க இவ்வளவு பேரும் ஆறாரு காப்பு மாலை சவடி மோதிரம் மின்னி இவ்வளவு பேரும் இன்னா இல தஹபி ராஜியோர் தங்கத்தளவில் தான் போய் முடிவோம். எங்களை கதாதான் என்ன வடிவத்திலே கிடந்தாலும் போட்டு உரிக்கி கிரிக்கி எடுத்தா எங்க போய் சேருவோம், தங்கம் தான். இன்னா லில்லாஹி நாங்க அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், வைண்ணா இலைஹி ராஜிஊன் எங்களை எல்லாம் உரிக்கி கிரிக்கி எடுத்தா அல்லாஹ் அல்லாஹ் குல்லு ஷைன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா உலகத்தில் உள்ள சகல வஸ்துவும் அழிந்தே போகும் இல்லா வஜ்ஹா அல்லாஹ் என்ற மூலத்தை தவிர அல்லாஹ் என்ற வுஜூதை தவிர மற்ற கோலங்கள் எல்லாம் இல்லாமலாகி அந்த வுஜூது மட்டுமே இருக்கும் அல்லாஹ் மட்டும்தான் இருக்கும். ஆகவே இன்னா லில்லாஹி நாம் அத்தனை பேரும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள். நாம் விளங்கிக் கொள்ளாமல் இதனுடைய தன்மை புரியாமல் தேர்தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறார் மௌத்தா போயிட்டான் இஸ்மாயில் என்ன அர்த்தம் புரிகிறது, எதை விளங்கி இன்னாலில்லாஹி சொல்கிறாய், என்ன விளங்க வேண்டும், இன்னாலில்லாஹி நாங்க அல்லாஹ்வுக்கு சொந்தமானாங்க அல்லாஹ்வின் சொத்து, அல்லாஹ்வின் சொத்து அல்லாஹ்வுக்கு சொந்தம். எப்படி சொந்தம், இஸ்மாயிலுக்கு கிராங்குளத்திலே ஒரு தோட்டம் இருக்கிறது, என்ன சொல்வோம், இஸ்மாயிலுக்கு கிராங்குளத்தில் சொந்தமாக ஒரு தோட்டம் இருக்கிறது சொல்வோம். அரபியில் எப்படி சொல்ல வேண்டும், இதை இஸ்மாயிலுக்கு கிராங்குளத்தில் ஒரு தோட்டம் இருக்கிறது என்பதை அரபியில் எப்படி சொல்ல வேண்டும், இஸ்மாயில் புஸ்தானன் லி கிராங்குளம் இஸ்மாயிலுக்கு கிராங்குளத்தில் ஒரு தோட்டம் உண்டு. இப்ப இஸ்மாயிலுக்கு ஒரு தோட்டம் சொந்தமாயிருக்குதா இல்லையா, இருக்குது. இதே போல அல்லாஹ்வுக்கு இந்த படைப்புகள் அத்தனையும் சொந்தமா அல்ல வேறு வகையிலான சொந்தமா, எப்படியான சொந்தம், அதை நாம் ஆராய்ந்து பார்த்துக் கொள்வோம். இஸ்மாயிலுக்கு கிராங்குளத்தில் உள்ள தோட்டம் சொந்தம் என்று சொல்லும் போது தோட்டம் எங்கோ இருக்கிறது, இஸ்மாயில் எங்கோ இருக்கிறான். இப்படித்தான் அல்லாஹ்வுக்கு இந்த பிரபஞ்சம் சொந்தமானது என்றால் அல்லாஹ் எங்கோ இருக்கிறான், பிரபஞ்சம் எங்கோ இருக்கிறது என்றார். அல்லாஹ் எங்கோ இருக்கிறான், பிரபஞ்சம் எங்கோ இருக்கிறது என்று சொல்ல முடியுமா, முடியாது. ஏன் முடியாது, ونحن اقرب اليه من حبل الوريد விடரியில் இருக்கின்ற நரம்பை விட உனக்கு நான் நெருங்கி இருக்கிறேன், உன்னுடைய விடரியில் இருக்கின்ற உன்னுடைய விடரி நரம்பை விட நான் நெருங்கி இருக்கிறேன். இப்படி அல்லாஹ் சொல்லும் போது
அவனை தூரமாக்கி பேச முடியுமா? இஸ்மாயில் காத்தாங்குடியில் கிடக்கின்றான், கிராங்குளத்தில் தோட்டம் கிடக்கிறது. இப்படியான சொந்தமில்லை அல்லாஹ்வுக்கு இந்த பிரபஞ்சம் சொந்தம் என்று சொல்வது. எப்படியான சொந்தம் தெரியுமா? இஸ்மாயிலுக்கு கை இருக்கிறதா இல்லையா? கால் இருக்கிறது, காது இருக்கிறது, வாய் இருக்கிறது இஸ்மாயிலுக்கு. இப்பொழுது இஸ்மாயிலுடைய கை யாருக்கு சொந்தம்? இஸ்மாயிலுக்கு சொந்தம். இஸ்மாயிலுடைய கால் இப்ராஹிமுக்கு சொந்தம், இஸ்மாயிலுக்கு சொந்தமானது. அவருடைய தலை யாருக்கு சொந்தமானது? அவருக்கு தான் சொந்தமானது, இஸ்லாமுக்கு சொந்தமானது. இப்பொழுது ஆராய்ந்து பாருங்கள், இஸ்மாயிலுக்கு அவருடைய கால் கை காது சொந்தமானதாக இருப்பது போல அல்லாஹ்வுக்கு இந்த பிரபஞ்சம் சொந்தமானதா, அல்லது இஸ்மாயிலுக்கு கிராங்குளத்தில் உள்ள தோட்டம் சொந்தமா இருப்பது போல் அல்லாஹ்வுக்கு இந்த பிரபஞ்சம் சொந்தமானதா? அப்படி சொந்தமல்ல. இஸ்மாயிலுக்கும் கிராங்குளத்தில் உள்ள தோட்டத்துக்கும் இடையிலே உள்ள தொடர்பு போன்றதல்ல, அல்லாஹ்வுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இடையிலே உள்ள தொடர்பு சொந்தம். எப்படி சொந்தம்? இஸ்மாயிலுக்கு அவனுடைய கை சொந்தமாயிருப்பது போல, இஸ்மாயிலுக்கு அவனுடைய கால் சொந்தமாயிருப்பது போல அல்லாஹ்வுக்கு நீயும் சொந்தம், நானும் சொந்தம், உலகத்தில் உள்ள அனைத்தும் சொந்தம். என்றால் என்ன? இஸ்மாயிலுக்கு அவருடைய கை வேறாம், கையின் சேர்ந்ததான் இஸ்மாயில். இஸ்மாயிலுக்கு அவருடைய கால் வேறான ஒன்றா, அதுவும் சேர்ந்ததுதான் இஸ்மாயில். அவருக்கு அவனுடைய தலை வேறான ஒன்றா? இல்லை, அதுவும் சேர்ந்துதான் இஸ்மாயில். அதுபோல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இந்த பிரபஞ்சம் ஆலம் சொந்தம் என்றால் எப்படியான சொந்தம்? இஸ்மாயிலுக்கு இவைகள் சொந்தமாயிருப்பது போல் அல்லாஹ்வின் ஓர் அங்கம் நான், நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அங்கம், உலகத்தில் உள்ள ஒவ்வொரு சிருஷ்டியும் ஒவ்வொரு அங்கம், இத்தனையும் சேர்த்து அல்லாஹ் பைசிக்கல் எத்தனை பார்ட்ஸ், 200-300 பார்ட்ஸ் இருக்கிறது பைசிக்கல். என்ன நம்பி இது? இது பைசிக்கல். மொத்தமா காட்டி கட்டுகின்ற பொழுது இது பைசிக்கல். ஒருவரை அழைத்து இதில் இருக்கின்ற ஒவ்வொரு பார்ட்ஸாக கலத்தி வேற வேறையாக போடு என்று சொல்லுவோம். அவன் மெல்லை கலத்தினான், மெலின் மூடியை கலத்தினான், ரெண்டிலே கலத்தினான், டயரை கலத்தினான், ரிம்மை கலத்தினான், இப்படி ஒவ்வொன்றாக கலத்தி கலத்தி பரத்தி வைத்திருக்கிறான். சைக்கிள் எங்கே இப்பொழுது? சைக்கிள் எங்கே? சைக்கிள் இருக்கிறது தான். இவை அனைத்தையும் ஒன்று சேர்த்த பொழுதுதான் சைக்கிள் என்ற பெயர் வருகிறது. பெல் சைக்கிளின் ஒரு பார்ட்ஸ், டயர் சைக்கிள் என்பதின் ஒரு பார்ட்ஸ், ரிம் சைக்கிளின் ஒரு பார்ட். இதேபோல இஸ்மாயில், இப்ராஹிம், இஸ்ஹாக்கு, மரம், செடி, கொடி, யானை, கரடி, புலி, மல, ஆகாயம், பாதாளம் அனைத்தும் சேர்ந்ததுதான் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை, அவனுக்கு வேறாகாதவை, அவனை விட்டும் பிரியாதவை. அவனேதான் எல்லா கோலங்களிலும் இருக்கிறான். அவ்வியாக்கள் பயப்படுவார்களா? கவலைப்படுவார்களா? கவலைப்படுவதற்கு எனக்கு ஒன்றும் இல்லை. ஒரு கோடி ரூபாய் நஷ்டமாகிவிட்டதா? என்னுடையதல்ல. தௌஹீத்வாதி அப்படித்தான் நினைக்க வேண்டும். எந்த ஒரு கோடி ரூபாய் நஷ்டமா போயிட்டே என்றால் உனக்கென்று எப்படி வந்தது? தாயுடைய வயிற்றிலே இருந்து வெளிவருகின்ற நேரத்தில் இதயப்பா நீ கொண்டு வந்தாய், பதில் குத்துறதுக்கு திரும்ப கொண்டதியா? இல்ல, இங்கே வந்து கோடீஸ்வரராம், லட்சாதிபதியாம், கிட்ட நெருங்க முடியாதாம், பெரிய ஆணவத்திலும் அகங்காரத்திலும் இருக்கிறாராம். என்ன பல கோடிக்கு அதிபதினாம், என்னை அசைக்க முடியுமா என்று மமதை. பிறக்கின்ற நேரத்தில் பல்லு குத்து கூட துரும்பு கொண்டு வராத நீ, இப்போது கோடிக்கு அதிபதி, கோடி ஈஸ்வரன் என்று சொல்கிறாயே, எப்படியாகும்? எதை கொண்டு வந்தாய்?
கடைசி குறைந்த பட்சம் உன்னுடைய அவுரத்தை மறைத்துக் கொண்டாவது வழியா நாயா? ஒரு தங்கோட்டு இல்லையா உனக்கு? ஒரு காயா துணி இல்லையா? அதை கூட நீ கொண்டரவில்லையே. உன்னுடைய மார்பை மறைத்துக் கொண்டு நீ தாயுடைய வயிற்றிலிருந்து பிறந்தாயா இல்லையே? சிறியதோர் துணி துண்டு கூட நீ கொண்டு வரவில்லையே. இப்பொழுது நான் கோடீஸ்வரர், கோடிக்கு அதிபதி என்று கொண்டாடுகிறாயே, மமதை பேசுகிறாயே. உனக்கு எங்கே இருந்து வந்தது இந்த அதிகாரமும் சொத்தும் சொந்தம்? வலில்லாஹி முலுக்கு சமாவாத்தி உள்ளார். இன்னா லில்லாஹியோ இன்னா இல்லைஹி ராஜிஊன். நாங்க அல்லாஹ்வோட சொத்து. இஸ்மாயில் மௌத்தா பீட்டர் இன்னா லில்லாஹி, நாங்களும் அல்லாஹ்வோட சொத்து தான். என்ன செய்வான் சொத்துக்காரன்? சொத்து எடுத்தான். என்னப்பா அவனுக்கு கவலை? அவன சொத்து அவங்க எடுத்துட்டு போறான். அழுதுட்டு நிக்கிறான் மார்க்கெட்ல, சந்தில ஒரு கொடிய அழுதுட்டு நிக்கிறான். ஏண்ட அழுதுட்டு நிக்கிறான்? இஸ்மாயில் கரைச்சாக்க வச்சுட்டு போனாரு, இப்ப அதை தூக்கிட்டு போறாரு. நீ அழுதா மடையனா இல்லையா? இஸ்மாயில் அவன் கரைச்சாக்க தூக்கி கொண்டு கொண்டு போறான். அவனுடைய சொத்தை எடுத்து கொண்டு போகிறான். நீ ஏன் அழுகிறாய்? உன்னுடையதை எடுத்து சென்றால் நீ அழ வேண்டும், முறையிட வேண்டும். உனக்கென்று ஒன்றுமில்லையே, யாரிடத்திலே நீ முறையிட? இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, நேரம் நெருங்கிக் கொண்டு போகிறது. இன்னும் இங்கே பல வேலைகள் இருக்கின்றன. நான் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னால் பேசுகின்ற பொழுதும் உங்கள் மத்தியில் இந்த சில கருத்துக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலியுறுத்தி கூறுவதற்காக அலா என்ற சொல்லை உபயோகித்து பல வசனங்களை குர்ஆனிலே தந்திருக்கிறான். அவற்றை ஆராய வேண்டும் என்று நான் சொன்னேன். அவற்றை உணர்த்தும் நோக்கத்தோடு தான் எழுந்திருந்தேன். ஆனால் திசைமாறு எங்கோ போய்விட்டேன். இன்ஷா அல்லாஹு தஆலா நாளை இரவு அல்லது நாளை மறுநாள் இரவு இந்த இடத்திலே உரை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டால் நான் உங்கள் மத்தியிலே அதனுடைய விவரங்களை சொல்வேன் என கூறி அமர்ந்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. जिसके दर पे सर ये झुका है, दर पे सर ये झुका है, रब ने साबिर जिसको किया है, जिसके दर पे सर ये झुका है, वो हो तुम, 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 रब ने साबिर जिसको किया है, साबिर जिसको किया है, जिसके दर पे सर झुका है, दर पे सर झुका है, रब ने साबिर जिसको किया है, जिसके दर पे सर झुका है, वो हो तुम, वो हो तुम, वो हो तुम, रब ने साबिर जिसको किया है। तुम्हें पाके साबिर कुछ ऐसा लगा है कि जैसे मुझे मेरी मंजिल मिली है, ओ, तुम्हें पाके साबिर कुछ ऐसा लगा है कि जैसे मुझे मेरी
मंजिल मिली है तुम्हारे जो रोजे पे बिखरी हुई है, वही चिश्तिया शम्मा की रोशनी है, जिससे हासिल फैज हुआ है, हासिल फैज हुआ है, जिससे हासिल फैज हुआ है, हासिल फैज हुआ है। रब ने साबिर जिसको किया है, जिसके घर पे सर झुका है, वो हो तुम, 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 वो हो तुम। रब ने साबिर जिसको किया है, जिसके दर पे सर ये झुका है, वो हो तुम, 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 वो हो तुम। रब ने साबिर जिसको किया है, साबिर जिसको किया है, जिसके दर पे सर ये झुका है, सर ये झुका है, वो हो तुम, 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 वो हो तुम। सब कुछ छुपाया है, तू है नबी का दुलार।
साचू तेरी आई 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 दिल पे मस्ती छाई 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 जिसने तुझको जाना है सच्चे दिल से माना है वो है मेरा दीवाना रे वो है तेरा दीवाना रे गम से वो है बेगाना रे गम से वो है बेगाना रे जो भी साबिर बोले 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 बस इन्हीं का होले 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 सर जो यहाँ पे झुकाएगा उनकी अता वो पाएगा इस दिन चौखट पे है रात नहीं होती किस दिन चौखट पे है रात नहीं होती तब तेरे करम की बात नहीं होती कब तेरे करम की बात नहीं होती सच कहता हूँ मैं साबिर पिया 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 किस दिन चौखट पे है रात नहीं होती किस दिन चौखट पे है रात नहीं होती कब तेरे करम की बात नहीं होती कब तेरे करम की बात नहीं होती सच कहती हूँ मैं साबिर पिया सच कहती
करने को हरदम बेकरार रहता है, बेकरार रहता है। दिन ही दिन है मेरी कभी रात नहीं होती, दिन ही दिन है मेरी कभी रात नहीं होती, कब तेरे करम की बात नहीं होती, कब तेरे करम की बात नहीं होती। सच कहता हूँ मैं साबिर पिया, सच कहता हूँ मैं साबिर पिया, दर के कुछ भी अच्छा लगे ना, ओ बाखुदा एक सिवा तेरे दर के कुछ भी अच्छा लगे ना। सारे जग में मुझे मेरे साबिर कोई तुम सा लगे ना, कोई तुम सा लगे ना। रहमतों की किस दिन पर साथ नहीं होती, रहमतों की किस दिन पर साथ नहीं होती, कब तेरे करम की बात नहीं होती, कब तेरे करम की बात नहीं होती। किस दिन चौखट पे है रात नहीं होती, किस दिन चौखट पे है रात नहीं होती, कब तेरे करम की बात नहीं होती, कब तेरे करम की बात नहीं होती। सच कहता हूँ मैं साबिर पिया, सच कहता हूँ मैं साबिर पिया, सच कहती हूँ सच कहता हूँ मैं साबिर पिया, सच कहता हूँ मैं साबिर पिया।
हर पगला साबिर जी साबिर सुन लो सदा ओ साबिर सुन लो सदा नजरों को दीदार की प्यास भी है
मैं भी देखूं जरा गली अली वो फजा बे करारी का आलम सताने लगा साबिर सुन लो सदा ओ साबिर सुन लो सदा मेरा सब कुछ लुटा जिंदगी है सजा साबिर सुन लो सदा ओ साबिर सुन लो सदा लगता है मेरे साबिर तेरा रोजा बड़ा अच्छा लगता है वो फजा वो नगर वो आता वो शजर देख कर बड़ा अच्छा लगता है होती है आसान चैन आए उसको जो भी जाए परेशान जो भी जाए परेशान वो फजा वो नगर वो आता वो शजर देख कर बड़ा अच्छा लगता है मेरे साबिर तेरा रोजा बड़ा अच्छा लगता है
साबिर तेरा रोजा बड़ा अच्छा लगता है। साबिर साबिर मेरी बिगड़ी बना।